தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் நிலவரம் குறித்து புதுதில்லியில் நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டம், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். ரயில்வே, சாலை போக்குவரத்து, மின்துறை அமைச்சகங்களின் திட்ட செயல்பாடுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆய்வு, அரசு திட்டங்களை விரைந்து செயல்படுத்த பிரகதி கூட்டத்தில் அறிவுறுத்தல். பொறியியல், சட்டம் உள்ளிட்ட தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த சட்ட முன்வடிவு பேரவையில் நிறைவேற்றம். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் இன்று தொடங்கியது. நாடு முழுவதும் இதுவரை 60 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளது. ஒரே நாளில் சுமார் 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல்.